நமது அருள்மிகு பாலமலை அரங்கநாதர் திருக்கோயிலானது கோவை மாவட்டம் கோவை வடக்கு வட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள நாயக்கன்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பாலமலையில் மலை மீது நமது அரங்கநாதரானவர் சுயம்புவாக எழுந்தருளி இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள்வாரித்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் செய்து வருகிறார். பாலமலை அரங்கநாதர் தோன்றியது எவ்வாறு என்றால், ஆதிவாசிகள் மக்கள் இங்கு குடியிருக்கிறார்கள். அவர்களுடைய காரம்பசு தினமும் மேய்ச்சல் முடித்து வீடு வந்து சேரும்போது பால் இல்லாமல் திரும்பி வருகிறது. ஏன் இந்த காரம்பசு மட்டும் பால் இல்லாமல் வருகிறது என்று பார்த்தால், இவர்கள் அதை பின்தொடர்ந்து வந்து பார்க்கும் பொழுது கார வனத்திற்குள் நமது அரங்கன் மீது சுயம்பு மீது பால் சொரிந்து நிற்க இவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அதனை பார்த்து அதை வணங்கும்போது, அசரீரியாக நான் இங்கே எழுந்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு தினமும் பால் பூஜை நைவேத்தியம் செய்து வந்தீங்களானால் உங்களுக்கு எல்லா வரங்களும் கிடைக்கும் என்று அசரீரியாக பெருமாள் சொல்லியிருக்கிறார். உடனே அவர்கள் வந்து கீழே கிராமத்தில் இருக்கும் எங்களது முன்னோர் அவர்களை அழைத்து வந்து இங்கே காண்பித்து அந்த இடங்களையெல்லாம் சுத்தம் செய்து பர்ணசாலை போட்டு நமது சுயம்புமூர்த்தி அரங்கனுக்கு தினமும் பால் பூஜை நைவேத்தியங்கள் செய்து வந்திருந்தார்கள். பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம், ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம். எது வைகுந்தம், இது வைகுந்தம், இதுதான் உலகில் வைகுந்தம். பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம்.
ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம். இப்போது இந்த பாலமறை அரங்கனுடைய சிறப்பு என்னவென்றால், அருகிலுள்ள மேல்முடி ரங்கநாதர் அவர்கள், மேல்முடியில் அவர் பெருமாளுடைய தலையாகவும் நமது பாலமலை அரங்கநாதர் அவர்கள் உடல் பாகமாகவும் காரமடை அரங்கன் அவர்கள் பாதமாகவும் இங்கே திகழ்கிறார். ராமானுஜர் அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய ஸ்ரீரங்கத்திலிருந்து பயணம் செய்து சேர நாட்டுக்கு வரும்போது இங்கே பாலமலையில் அவர் வந்து தங்கியிருந்து இங்கே இருக்கும் ஆதிவாசிகளுக்கு வேடுவர்களுக்கும் அவர் உபதேசம் செய்து இந்த ஆதிவாசிகள் கொடுத்த அனைத்து பழங்கள் தேன் தினை மாவு இவரை உண்டு அவர்கள் சத்தியமங்கலம் காரமடை சத்தியமங்கலம் தாளவாடி கொள்ளேகால் வழியாக மேல்கோட்டை சென்றதாக வரலாறு கூறுகிறது. ஊட்டி நீலகிரியிலிருந்து ஊட்டி டு பாலமலை பஸ் வசதி உள்ளது. அதேபோல் இதற்கு கோவையிலிருந்து பஸ் நிலையத்திலிருந்து மேட்டுப்பாளையம் சாலையிலே வந்தால் பெரியநாயக்கன்பாளையம் உள்ளது. இடையில் அந்த பெரியநாயக்கன்பாளையத்திலிருந்து மேற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாலமலை அரங்கநாதர் கோயில் அமைந்துள்ளது. வருவதற்கு பஸ் வசதியும் ஜீப் வசதியும் கார்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் எல்லாம் எல்லா வழியிலும் வரலாம். பக்தர்கள் இங்கு வந்து இந்த அரங்கனை தரிசித்து வேண்டிய வரங்களை பெற்று செல்லலாம் என்று உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன்.
இங்கே வரலாமோ, அதுவும் பக்திக்கு ஒரு நாளும் வரலாமோ. பஞ்சமென்றும் இங்கே வரலாமோ, அதுவும் பக்திக்கு ஒரு நாளும் வரலாமோ. தஞ்சமதை அருள தருணமன்றோ, தஞ்சமதை அருள தருணமன்றோ, அது கொஞ்சமாயிருந்தாலும் அருமையன்றோ. இறைவா ஏழும் மலை வாழும் பெருமாளே, ஏழும் மலை வாழும் பெருமாளே, இந்த ஏழையை காத்திடவா திருமாலே. ஏழும் மலை வாழும் பெருமாளே, அகற்றும் உத்தமனே, எண்ணும் உள்ளமெல்லாம் நிறையும் வித்தகனே. ஊழ்வினை தான் அகற்றும் உத்தமனே, எண்ணும் உள்ளமெல்லாம் நிறையும் வித்தகனே. ஏழும் மலை வாழும் பெருமாளே, இந்த ஏழையை காத்திடவா திருமாலே. ஏழும் மலை வாழும் பெருமாளே, நெஞ்சத்தினை ஆழ உழுதும் என்ன அதிலே, நல்விதையாம் பக்தி விதைத்து நின்ன. நெஞ்சத்தினை ஆழ உழுதும் என்ன அதிலே, நல்விதையாம் பக்தி விதைத்து நின்ன. கஞ்சமலற்பாத கருவண்ணா, கஞ்சமலற்பாத கருவண்ணா, நின் கருணை மழையின்றி வளர்ந்திடுமோ இறைவா. ஏழும் மலை வாழும் பெருமாளே, இந்த ஏழையை காத்திடவா திருமாளே. ஏழும் மலை வாழும் பெருமாளே, வரலாமோ, அதுவும் பக்திக்கு ஒரு நாளும் வரலாமோ. பஞ்சமென்றும் இங்கே வரலாமோ, அதுவும் பக்திக்கு ஒரு நாளும் வரலாமோ. தஞ்சமதை அருள தருணமன்றோ, தஞ்சமதை அருள தருணமன்றோ, அது கொஞ்சமாயிருந்தாலும் அருமையன்றோ. இறைவா ஏழும் மலை வாழும் பெருமாளே, இந்த ஏழையை காத்திடவா திருமாளே. ஏழும் மலை வாழும் பெருமாளே. Thank you.
ஊரிடம் முத்துமணி வைரம் ஒளிரும் பச்சை இள துளசி மாலை thank you.
Yeah.